ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரியெல்லாம் மீதி இருக்கும், அதை வச்சுட்டு தான் ஒரு கிறிஸ்பியான போண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி பொரியை வச்சுட்டு நம்ம எப்படி கிறிஸ்பியான போண்டா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் தேவையான அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். நான் வந்து 2 கிளாஸ் பொரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து டீ டம்ளரில் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் நிலக்கடல சேர்த்திக்கிறேன். நிலக்கடல சேர்த்தினீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வேணாட்டி விட்டுருங்க. 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இந்த பொரி ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி துண்டை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 1 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கடலை மாவு வந்து 1 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன், அதனால் 1 1/2 ஸ்பூன் வந்து கடலை மாவும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் பொரி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடலை மாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரியோடு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலே நம்ம தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது, தண்ணி தெளித்து தான் பிணையணும். இப்போ இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரியெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி கொஞ்சமாக தெளித்து, இந்தளவு தண்ணியே போதுமானதாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கிறேன் பாருங்கள். கையில் நல்லா ஒட்டாமல் உருண்டை வரும். இந்த பொரி உருண்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் உருட்டுனா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம உருட்டி வச்சுருக்க பொரி உருண்டைங்களை எல்லாத்தையும் இதில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லாலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரைக்கும் நம்ம வந்து 90 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கோம். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கோல்டன் கலரில் பொரி எல்லாமே பொரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த பொரி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆயுத பூஜைக்கு நம்ம எல்லாருமே பொரி வாங்கியிருப்போம், அதில் மீதி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா?